அண்மை செய்தி. திருவண்ணாமலை அருகே லாரியும் காரும் மோதிய விபத்தில் 8 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். விபத்தில் பலியான 8 பேருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் நிவாரணமும் அறிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை விபத்து தொடர்பாக முதலமைச்சர் தனது இரங்கலையும் நிவாரணத்தையும் அறிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், நிவாரண தொகையாக எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் மற்றும் நிதி உதவி தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையிலே இன்று காலை காரும் லாரியும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதிக்கொண்ட அந்த விபத்து நடைபெற்றது. அதிலே 2 குழந்தைகள் உட்பட 7 பேர் பரிதாபமாக அந்த இடத்திலேயே உயிரிழந்தார்கள். இந்த துயரமான சம்பவம் கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக முதலமைச்சர் தன்னுடைய அந்த இரங்கல் குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இந்த விபத்தில் படுகாயமடைந்து திருவண்ணாமலை அரசு பொது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டுள்ள பெண்ணுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க தான் அறிவுறுத்தி இருப்பதாக முதலமைச்சர் இந்த செய்திக்குறிப்பின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தன்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கும் முதலமைச்சர், இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.